நாற்று நடவு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுதான் அந்த லேண்டு, இது வந்து சேரோடு இருக்கிறது. இந்த இடத்துல ஃபஸ்ட்டு டிராக்டர் வச்சு உழப்பிட்டு அப்புறம் பரம்படிக்கிறதுன்னு ஒன்று பண்ணி இந்த லேண்டை லெவல் பண்ணியிருக்கிறோம். இப்போது இது வந்து நாற்று முடி, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இதோட நாற்று நுனி இது, இதுதான் அதோட அடி தண்டு. இந்த இடத்துல இருக்கிற ஒரு நெல்லுலேருந்து தான் இந்த நாற்று முளைச்சிருக்கு. இது 21 நாள் நாற்று. இது இதை ரெண்டு வகையில் நடலாம். ஒன்று ஒத்த நாற்று, இன்னொன்று அடர் நாற்று. ஒத்த நாற்றுங்கிறது இந்த ஒரு சாம்பிளை மட்டும் எடுத்து ஸ்ட்ரைட்டாக நட்டு வைக்கிறது. அடர் நடவு அப்படின்னா 2-3 அப்படின்னு கைக்கு எவ்வளோ வருதோ அதை எடுத்து நடுவாங்க. இது வந்து ஒத்தநாத்து நடவு தான் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறது. இயற்கை வழிபாடுகள் பெரும்பாலானவர்கள் குறைந்திருக்கிறது இந்த ஒத்தநாத்து நடவு தான். ஏன்னா இதுக்கு மட்டும்தான் 360 டிகிரிலையும் வேர்கள் பரவி சென்று மண்ணில் இருக்கிற ஊட்டத்தை சமமாக எடுத்துக்க முடியும். அதுமாதிரி ஒரு நாற்றுக்கும் இந்த ஒரு நாற்றுக்கும் இருக்கிற இடைவெளியும் 30 சென்டிமீட்டர் இருக்கும், அதிகபட்சம் 30 சென்டிமீட்டர். இதனால் களையை கட்டுப்படுத்த முடியும், எல்லா நாற்றுகளுக்கும் சமமான ஊட்டச்சத்து கிடைக்கும், பயிர் வளர்ச்சி நல்லாயிருக்கும். இன்னும் புரிகிற மாதிரி சொல்கிறதுன்னா, பஸ்ஸில் கண்டக்டர் பிரேக் அடிக்கிறப்போ அவர் ஸ்டடியாக நிற்பார், ஆனால் பேசஞ்சர்ஸ் நம்மளாம் சீக்கிரம் சாஞ்சு விழுந்துருவோம். ஏன்னா இந்த ஒத்தநாற்றுக்கும் அடர்நாற்று மாதிரி தான், அவர் ஒருத்தர் மட்டும் நிற்கிறதுனால அவரால் ஸ்டடியாக நிற்க முடியுது. நம்ம இன்னொருத்தங்க மேலே சாஞ்சிட்டு இருக்கிறதுனால பிரேக் அடிக்கிறப்போ நம்ம அவங்க மேலே விழுந்துடுறோம். அதே கதை தான் ஒத்தநாற்றுலேயும் அடர் நடவுலையும். ஒத்தநாற்று நடவில் வந்து 360 டிகிரிலையும் வேர் பரப்பி இருக்கிறதுனால காற்று பலமாக அடிக்கும் பொழுதும் அதால் நிற்க முடியும் கண்டக்டர் மாதிரி. அடர் நடவு செய்யும்பொழுது நம்ம எப்படி பேசஞ்சர்ஸ் சாஞ்சிடுறோமோ அந்த மாதிரியே அந்த பயிர்களும் சாஞ்சிடும். சரி, இப்போ இது நடுறது எப்படின்றத பார்ப்போம். இது நாற்று முடிச்சுலேருந்து இப்படி ஒன்று நீங்கள் எடுக்கும் பொழுது இது வேர்பகுதி, இது மேலே இருக்கிற அந்த புல், இதை வந்து இப்படி இந்த ரெண்டு விரலில் இப்படி வச்சுக்கோங்க. இந்த கட்டை விரல் இப்படி மேலே இருக்கணும், அதாவது இப்படி இருக்கணும். இந்த விரலுக்கு நடுவில் இந்த இடத்துல இந்த நாற்று வச்சு நீங்கள் இப்படி ஸ்ட்ரைட்டாக இப்படி குத்துனா போகணும். இப்படி இந்த நாற்றை எடுக்கிறோம் அப்படின்னா இப்படி உங்களோட ஆள்காட்டி விரலுக்கும் நடுவர்களுக்கும் நடுவில் அந்த நாற்று இருக்கணும். இந்த இடத்துல பிடிச்சிக்கோங்க. ரொம்ப மேலே தள்ளி பிடிச்சிங்கன்னா கூட தண்டு உடஞ்சிரும். அதனால் இங்கே வேர் பக்கத்துலேயே பிடிச்சி செங்குத்தாக வச்சு 1 அடி கேப்பில் இப்படி குத்திடுங்க. இதுதான் ஒரு நடவு. இதில் வந்து ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு தோணலாம், இது சாயுதே விழுகுமா முளைச்சி வருமா அப்படின்றது. இந்த அளவில் நின்றுச்சுன்னா கூட போதும், அதுக்கப்புறமா அந்த நாற்று முளைச்சி வந்துருக்கும். நமக்கு ஒரு 3 நாள்லேருந்து 10 நாளுக்குள்ளே தெரிஞ்சிடும் எந்தெந்த நாற்றெல்லாம் முளைச்சிருக்கு. இதுதான் நடவு செய்வதற்கான முறை. இதை வந்து ஒத்த நாற்று நடவில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வரப்பு அந்த இடத்துல இருக்குது, அந்த இடத்துலேருந்து அந்த இடம் வரைக்கும் வரப்பு இருக்குது, அந்த இடத்துல வந்து ஒரு கயிறை பிடிச்சி வச்சுருப்பாங்க. நம்மளோட கொடி கயிறு தான், வேறு எந்த கயிறுகளும் கிடையாது. நம்ம கொடி கயிறை ஃபுல்லாக பிடிச்சிருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு கட்டாக இருக்கும், அந்த இடத்துல ஒரு கட்டாக இருக்கும். அந்த கொடி கயிறில் ஸ்ட்ரா மாதிரி கட்டி அந்த ஸ்ட்ரா ஒவ்வொரு ஸ்ட்ராக்கும் ஒரு அடி 30 சென்டிமீட்டர் இடவில் இருக்கும். அந்த ஸ்ட்ராக்கு நேராக நடுவாங்க. ஒன்றும் இல்லைங்க, கிடச்சி அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரா வரும், இந்த இடத்துல ஸ்ட்ரா வரும், இந்த இடத்துல ஒரு கொடி வரும். அந்த ஸ்ட்ராவுக்கு அளவுக்கு வச்சு இந்த இடத்துல அப்படி நடுவாங்க. கடைசியாக இன்னொரு தடவை அந்த நடுறது எப்படின்னு காட்டுறேன். இந்த பாருங்கள், இந்த ரெண்டு விரலுக்கு நடுவில் இப்படி வச்சுட்டு இதை வச்சு இப்படி ஸ்ட்ரைட்டாக ஒரு கூட்டு கொடுப்பேன், அவ்வளோதான். இது எங்களுக்கு ஈஸியாக இருக்கிற மெத்தடு, உங்களுக்கு வேறு ஏதாவது ஈஸியான மெத்தட் இருந்தாலும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நன்றி.